கடந்த வாரம் விலகி ஓடு ஜீவன் தப்ப என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இரண்டு குறிப்புகள் மாத்திரம்தான் நாம் கவனிக்க முடிந்தது. இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பு, மூன்றாவது குறிப்பு மாத்திரம்தான் நான் பேசப்போகிறேன். காரணம், அந்த ஒரு குறிப்பினுடைய முக்கியத்துவம் அநேக குறிப்புகளை சொல்லும்போது இதனுடைய முக்கியத்துவம் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு குறிப்பை நான் பேசுகிறேன். ஒருவேளை புதிதாக வந்தவர்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும்படி பழைய இரண்டு குறிப்புகளை, கடந்த வாரம் நான் பேசின இரண்டு குறிப்புகளை சற்று தொட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆதியாகமம் 19 அதிகாரம் 16, 17, 18. ஆதியாகமம் 19 அதிகாரம் 16 வசனம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது, லோத்து தாமதித்து கொண்டிருக்கும்போது, ஆங்கிலத்தில் when he was lingering, தீர்மானம் எடுக்க முடியாமல் தயங்கி கொண்டிருக்கும்போது, தியங்கி கொண்டிருக்கும்போது, when he was lingering, லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர், தேவதூதர்கள், அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் இரண்டு குமாரத்துகளின் கையையும் பிடித்து அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டான். சோதோமுக்கு வெளியே கொண்டு வந்து விடுகிறான். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, சோதோமை விட்டு ஓடிப்போ, நான் காண்பிக்கிற மலைக்கு, நீ அழியாதபடிக்கு ஜீவன் தப்ப அந்த மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே என்று. வேதத்திலே ஏழு பேரை குறித்து நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏழு பேரிலே லோத்து ஒருவன், நீதிமானாகிய லோத்து. ஆனால் லோத்துவினுடைய முடிவு, நீதிமானாகிய லோத்துவினுடைய முடிவு அவ்வளவு மகிமையான முடிவு என்று சொல்ல முடியாது. லோத்தினுடைய குமாரத்தியல் மூலமாகவே அவனுக்கு மோவாப் அம்மோன் பிறக்கிறார். கடந்த வாரத்திலே நம்முடைய சகோதரர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார், நீதிமானாகிய லோத்தினுடைய பெயரை யாருமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைப்பது. அவர் சொன்ன பிறகு நானும் சற்று யோசித்து பார்த்தேன், லோத்து என்ற பெயருடைய ஒரு கிறிஸ்தவனே என் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அவன் நீதிமான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஏசியில் இருக்கும்போது நீதிமானாகிய லோத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஏழு காரணங்கள் என்று பேசி, ஏழு படிகள், அவனுடைய வீழ்ச்சிக்கான ஏழு படிகள் என்று நான் பேசி. பிரியமானவர்களே, தேவன் கிருபையாய் அவனை வெளியே கொண்டு வந்தார். கையை பிடித்து கொண்டு வெளியே கொண்டு வந்து விட்டார். இந்த லோத்து நம்மளே அநேகருக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே, அநாதி தீர்மானத்தினாலே, அவருடைய பெரிதான கிருபை நம்மை வெளியே கொண்டு வந்து விட்டார். வெளியே கொண்டு வந்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துக்கு நீ விலகி நான் காண்பிக்கிற மலைக்கு போ என்று சொல்லுகிறார். அங்கேதான் நாம் கொஞ்சம் லிங்கர் பண்ணுகிறோம், தடுமாறுகிறோம், இதை விட்டு விலகி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு போக தயங்குகிறோம். அப்படி அல்ல ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, வரலாற்றிலே பார்ப்போமேயானால் பின்பு லோத்து அந்த மலைக்கு போகிறான். காலம் தவறி அகாலத்திலே அவன் மலைக்கு போகிறான். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை லோத்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. லோத்தினுடைய முடிவு மோவாப் அம்மோன் பிறக்கிறார், மலைக்கு போனான். ஆனால் கர்த்தர் சொன்ன காலத்திலே போகாமல் காலம் தப்பி அந்த மலைக்கு போனான். மோவாப் அம்மோன் தான் பிறந்தார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சோதோமை விட்டு வெளியே வருகிறார்கள். கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு ஓடி போகிறதில்லை, கொஞ்சம் லிங்கர் பண்ணுகிறார்கள், தயங்குகிறார்கள், இப்படியா அப்படியா என்று யோசிக்கிறார்கள்.
முடிவெடுக்க முடியாமல் திணறுகிறார்கள். ஆனால் முடிவு கண்டிப்பாக வேதனையாக மாறிவிடும். பிரியமானவர்களே, வேதத்தில் சில காரியங்களை விட்டு விலகி சில காரியத்தை நோக்கி ஓடிப்போ என்று தெளிவாக பார்க்க, ஒரு 10 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். கடந்த வாரத்திலே 2 குறிப்புகளை மாத்திரம்தான் சொல்ல முடிந்தது, 3வது குறிப்பை தொட்டு விட்டேன். முதலாவது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களோடு, சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதியோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் காண்பிக்கிற பட்டணத்துக்கு நேராக விலகி ஓடுங்கள். பிரியமானவர்களே, மாறுபாடான சந்ததி என்றால் அவர்களெல்லாம் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், விபச்சாரர்கள், வேசிக்கள்ளர்கள் என்றெல்லாம் அல்ல. உங்களிலிருந்து அவர்கள் மாறுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறவியிலேயே கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆதியிலேயே கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஜாதியிலேயே கிறிஸ்தவர்கள் என்று கூட தங்களை பற்றி சொல்லலாம். நாம் பாதியிலே தான் கிறிஸ்தவர்களான நாம் சொல்லுகிறோம், கிறிஸ்தவ குடும்பத்தினாலே பிறந்ததினாலே ஒருவனும் கிறிஸ்தவன் அல்ல. என்றைக்கு இயேசு கிறிஸ்தவனுடைய சொந்த இரட்சகனாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அன்றைக்கு தான் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன். இப்ப நானும் அவனும் மாறுபட்டிருக்கிறோம். அவன் பிறவியிலே கிறிஸ்தவன், ஜாதியிலே கிறிஸ்தவன், ஆதியிலே கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறான். நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன். மாறுபட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றாதான் ரட்சிக்கப்படுவான் என்று நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, குழந்தைக்கு தண்ணி தெளிச்சு விட்டாலே அது ஒரு ஞானஸ்நானம் தான், கொடியின் கீழே நடந்தாலே ஞானஸ்நானம் தான், ஞானஸ்நானம் எடுக்கட்டாலும் நம்ம கிறிஸ்தவங்க தான், இல்ல பின்னால திடப்படுத்தல் வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார். மாறுபட்டிருக்கிறார்கள், மாறுபட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவர் மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், அது திரு முழுக்கு முழுகிதான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இல்ல இல்ல, அது தனி தெளிச்சாலும் ஞானஸ்நானம் தான், அது ஒரு அடையாளம் தானே என்று இன்னொருவர் சொல்லுகிறார். மாறுபட்டிருக்கிறோம். அருமையான நல்ல இந்துக்கள் உண்டு, அர்த்தமுள்ள பண்டிகைகள் அவர்களுக்கு உண்டு. நம்முடைய பண்டிகை வேறு மாதிரி இருக்கு. மாறுபட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதிலே மாறுபட்டிருப்போம். கிருபை, நாம் கிருபை என்றால் சொல்லுவோம், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்க தேவ கிருபை பிரசன்னமாகி நீ அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் விட்டு விலகி அப்படின்னு சொல்லு. இன்னொரு சொல்ல கிருபை, கிருபைன்னா நமக்கு இட்ஸ் லைசன்ஸ், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். கிருபை, நம்ம ஒன்றும் பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கல. இந்த பாவம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, எப்படி வேணாலும் வாழலாம். நம்ம சொல்லும் இப்படிதான் வாழ வேண்டும் அப்படி. மாறுபட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தம், லௌகீகம், உலக சிநேகம், உலகத்தினுடைய இச்சை, நாம் கற்றுக்கொண்ட ஒரு முறை உண்டு. பிரியமானவர்களே, பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுவார், நீங்கள் கிறிஸ்துவை பற்றி உண்மையினின்று உங்கள் மனம் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏன், இன்னொரு உபதேசம் வந்தால் அதை நீங்கள் எளிதாக சகித்துக் கொள்ளுவீர்கள். அப்போ உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றி உண்மையினின்று விலகிவிட்டது. நாம் கற்றுக்கொண்ட முறை. அன்பின் சீஷன் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் சபைக்கு எழுதும்போது சொல்லுவார், நீங்கள் எங்களிடத்தில் கற்றுக்கொண்ட இந்த உபதேசத்துக்கு மாறான உபதேசத்தை ஒருவன் கொண்டு வந்தால் அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாதேயுங்கள், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதேயுங்கள். நீங்கள் வாழ்த்துதல் சொன்னால் அவன் செய்கிற பாவத்துக்கு நீங்களும் உடந்தையாக இருப்பீர்கள். நீங்கள் இயேசு தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள். ஒருவர் இல்லை இல்லை, இயேசு வந்து தேவனுடைய குமாரன் தான், அவர் ஒரு நபிதான் என்று சொல்லுவார். பிரியமானவர்கள், நீங்கள் கர்த்தருடைய நாள் வாரத்தின் முதலாம் நாள் என்பீர்கள். அவர்கள் இல்லை இல்லை, நம்ம சனிக்கிழமை ஆசரிக்கலைன்னா, விருத்தச்சேதனம் பண்ணலைன்னா, நுனித்தோலை நீங்கள் விருத்தச்சேதனம் பண்ணலைன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்கம்பா. பலவிதமான காற்றுகளாலே அலசடிப்படாமல் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திலே நிலைத்திரு. சபையிலே தவறான உபதேசம் என்று இருக்குமானால் அந்த போதகரோடு கூட போய் பேசுங்கள். எல்லாவற்றையும் வேத வசனத்தின் அடிப்படையிலே சோதித்து பாருங்கள். நலமானதை பற்றி கொண்டு பிரியமானவர்களே, கள்ள உபதேசங்களுக்கு அந்த நாட்களிலே கள்ளப்போதர்கள் இருந்தார். இன்றைக்கு கள்ளப்போதர்கள் பெருகி இருக்கிறார். அன்றைக்கு ஒரு சின்ன விளம்பரத்தை பார்த்து, ஊழியர்களுக்கு ஒரு பட்டிமன்றம்,
ஊழியர்களுக்கு ஒரு பட்டிமன். கர்த்தருடைய ஊழியம் அழைப்பா பிழைப்பா, கர்த்தருடைய ஊழியம் அழைப்பா பிழைப்பா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் போட வேண்டிய நிலை இன்றைக்கு வந்துருக்கு. மாறுபாடான சந்ததிக்கு உங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளு. இரண்டாவது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடு. பாலியத்தையுடைய இச்சைகளுக்கு விலகி ஓடி உண்மையோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகளோடு சேர்ந்து கொள்ளுங்க, நடுவில் நிற்காதீங்க. வேசித்தனத்துக்கு விலகி ஓடி உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகளோடு கூட சேர்ந்து கொள்ளு. வேசித்தனத்தை குறித்து அன்றைக்கு விரிவாக பார்த்தோம். பிரியமானவர்களே, திருமணம் என்ற ஒரு உறவுக்கு வெளியே, திருமணமானவர்களோ திருமணமாகாதவர்களோ ஒருவரோடு ஒருவர் உள்ள பால் உறவு, அது பொதுவான அகராதியிலேயும் வேதத்திலேயும் வேசித்தனம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே இந்த பால் உறவை இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவுபடுத்தினார். இப்ப இந்த பால் உறவு என்பது இரண்டு பேரும் நிர்வாணமாகி ஒன்றாக உடல் உறவு கொண்டால்தான் பால் உறவா, அணைத்து கொண்டால் பால் உறவா, முத்தமிட்டால் வாயின் முத்தங்களாலே பகிர்ந்து கொண்டால் பால் உறவா, இல்ல ஒருவரை ஒருவர் தடவி கொடுத்தால் பால் உறவா, பார்த்து சிரித்தால் பால் உறவா, எண்ணத்தாலே உறவு கொண்டால் பால் உறவா? எந்த இடத்திலே கோடு போடுவது? எந்த இடத்திலே கோடு போடுவது? அதனால்தான் இயேசு தெளிவாக சொன்னார், உலகத்திலே நாம் ஒருவனை கொலை செய்கிறோம், அவன் செத்தால் நான் கொலைகார், நான் அவனை துப்பாக்கியால் சுடுகிறேன், அவன் தப்பித்துக் கொள்ளுகிறான், என்னுடைய குறி தவறி விடுகிறது, அவன் சாகவில்லை, அவன் சாகாவிட்டால் நான் கொலைகாரன் அல்ல, அவன் செத்தால் நான் கொலைகாரன், நான் அவனை கொலை செய்ய எத்தனைத்தேன், அவன் தப்பிக்கொண்டான், இல்ல அதற்குரிய சமயம் வாய்க்கவில்லை, சமயம் தேடிக்கொண்டிருந்தேன், சமயம் வாய்க்கவில்லை, நான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்பதற்கு முன்பாக அவன் செத்து போய் விடுகிறான், நான் கொலை செய்ய முடியவில்லை, அதனால நான் கொலைகாரன் இல்ல, சட்டத்தின் பார்வையில் இயேசு சொன்னார் அப்படி அல்ல, அவன் செத்தாலும் சரி சாகாவிட்டாலும் சரி, என்றைக்கு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அன்றைக்கு நீ கொலைகாரன் ஆகிவிட்டான். கொலைகாரன் ஆனபடியினாலே சமயம் வாய்க்கும் போது உனக்கு அதற்கேற்ற ஒரு தில் இருக்கும் போது நீ அவனை கொலை செய்து விடுகிறாய். நீ கொலை செய்ததினாலே கொலைகாரன் அல்ல, என்றைக்கு அது உன்னுடைய உள்ளத்திலே தோன்றினதோ, என்றைக்கு அந்த பகை வந்ததோ, என்றைக்கு அவன் மேலே உனக்கு ஒரு பகை வந்ததோ, அன்றைக்கு நீ கொலைகாரனாக மாறிவிட்டாய். கொலைகாரனாக மாறின நீ சமயம் வாய்க்கும் போது கொலை செய்தாய். பிரியமானவர்களே, அதே தாற்பரியத்தை வேசித்தன விபச்சாரத்துக்கு இயேசு சொல்லுகிறார். ஏதோ நிர்வாணமாக்கி உடல் உறவு கொண்டால்தான் வேசித்தன விபச்சாரம் என்றல்ல, என்றைக்கு உன்னுடைய மனதிலே நீ இடம் கொடுத்தாயோ அன்றைக்கு நீ வேசிக்கல்லனாக மாறிவிட்டாய், விபச்சாரக்காரனாய் விபச்சாரக்காரியாய் நீ மாறிவிட்டாய். சமயம் வாய்க்கும் போது விபச்சாரத்தை நீ செய்கிறாய், சமயம் வாய்க்கும் போது அந்த வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்கிறாய். நீ ஒருவேளை செயலின்படி உடலுறவு கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் அந்த சத்தியத்தை இயேசு விளக்குகிறார். என்றைக்கு நீ மனதில் இடம் கொடுத்தாயோ அன்றைக்கு நீ வேசித்தனம் பண்ணிவிட்டாய். பிரியமானவர்களே, ஒரு கவுன்சிலிங் செஷன், ஒரு பையன் சொல்றான், நான் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்று மண்ணல் அங்கல், நான் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்று மண்ணல் அங்கல்ங்கிறான். நான் அவனுக்கு வந்து கவுன்சில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தப்பெல்லாம் மண்ணலன்னா என்னடா பண்ணேன், மாலுக்கெல்லாம் கூட்டு போனியா? போயிருக்கிறான். நான் ஒருபடி அடுத்தால கேட்டேன், பீச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்களாடா? போயிருக்கிறான். கவுன்சிலிங் நடந்த சம்பவம், நான் தப்பு பண்ணலை, அவன் அவனுக்கு மாலுக்கு போனது தப்பா தெரியலை, பீச்சை கூட்டு போனது தப்பா தெரியல, ஏண்டா பீச்சில் போய் சும்மா வாடா இருந்தீங்க, போய் தலையை கிளப்பட்டோம், என்ன கையை பிடிச்சியா? அதான் போச்சு, அப்புறம் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், நான் தப்பு பண்ணல. அப்ப அவனுடைய பார்வையில தவறு என்பது, நாங்க ரெண்டு பேரும் நிர்வாணமாகி உடல் உறவு கொள்ளவில்லை, மாலுக்கு போயிருக்கோம், வீச்சுக்கு போயிருக்கோம், கட்டி பிடிச்சிருக்கோம், முத்தம் கொடுத்துருக்கிறோம், ஆனா அதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிரியமானவர்களை, இயேசு சொல்லுகிறார், என்றைக்கு உன்னுடைய மனதிலே நீ அதற்கு இடம் கொடுத்தாயோ, திருமணம் என்ற ஒரு பந்தத்துக்கு வெளியே, திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ, என்றைக்கு நம்முடைய மனதில் இடம் கொடுத்தோமோ அன்றைக்கு நாம் விபச்சாரக்காரனாய் வேசிக்கல்லனாய் மாறிவிட்டோம். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், பிரியமானவர்களை, பாவம் செய்கிறதுனாலே நாம் யாரும் பாவிகளாக மாறுவதில்லை, பாவிகளாக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிறோம். We don't sin, we don't become sinners because we sin.
We sin because we are sinners. நாம் மர்டர் பண்ணனாலே கொலை செய்ததினாலே கொலைகாரர்கள் அல்ல, கொலைகாரர்கள் இருக்கிறபடினாலே கொலை செய்கிறோம். விபச்சாரம் செய்ததினாலே நாம் விபச்சாரர்கள் அல்ல. திருமணமான பெண்பு ஒரு பெண்ணோடு உடலுறவு கொண்டதினாலே விபச்சாரம் அல்ல. திருமணம் ஆகாமலேயே இன்னொரு பெண்ணோடு உடலுறவு கொண்டதினாலே வேசி அல்ல. பிரியமானவர்களே, என்றைக்கு நம்முடைய மனதில் அதற்கு இடம் கொடுத்தோமோ அன்றைக்கு நாம் வேசிக்கலனாக விபச்சாரக்காரனாக விபச்சாரக்காரியாக மாறிவிட்டோம். சமயம் வாய்க்கும் போது அந்த விபச்சாரத்தை செய்கிறோம். கொலைகாரன் சமயம் வாய்க்கும் போது கொலை செய்கிறான். பாவி சமயம் வாய்க்கும் போது பாவம் செய்கிறான். வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்றார், பிள்ளைகளை விபச்சார தேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். அது பக்கத்தில் நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கள்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. காதல் என்பது தவறே அல்ல. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கில ஆராதனையில் நான் சொன்னேன், அதை கூட பின்னால் வினோத் கோட் பண்ணேன். நான் 40 ஆண்டுகளாக காதலிக்கிறேன். பிரியமானவர்களை 39 ஆண்டுகளாக காதலிக்கிறேன். என் மனைவியே அவங்க என்ன, எங்கள் காதல் ரொம்ப இன்பமாக இருக்குது. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. எதை புருஷ மனைவியா வாழ்றோம் என்றல்ல, காதல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, காதல் என்பது தவறல்ல. அந்த காதல் திருமணம் என்ற பந்தத்துக்குள்ளே இருக்கட்டும் என்றுதான் உங்களை வாழ்த்துகிறோம். அப்படிதான் வேதம் அறிவுரை சொல்லுகிறது. உலகத்துல வந்து இதை பற்றி எப்படி வேண்டாம், காதல் புனிதம்னா நானும் புனிதம் தான் சொல்றேன். காதல் புனிதம் தான் சொல்றேன். காதல் என்பது தேவன் கொடுத்த ஒரு உறவு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிப்பது தேவன் கொடுத்த உறவு, ஒரு இன்பம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் சாராலும் விளையாடுகிறார்கள், ஈசாக்கு ரெபேக்காலும் விளையாடுகிறார்கள். 80 வயது, அது தேவன் கொடுத்த இன்பம். ஆனால் அது திருமணம் என்ற பந்தத்துக்குள்ள இருக்குமானால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. திருமணம் என்ற பந்தத்துக்கு வெளியே இருக்கும் என்றால் வேத வசனத்தின்படி அது பாவம். உலகம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், சபைகள் எப்படி வேண்டுமானாலும் போதிக்கலாம். பிரான்ஸ் தேசம் என்று நினைக்கிறேன், ஒரு கிறிஸ்தவ சபையிலே கிறிஸ்தவ போதகர் தாய்க்கும் மகனுக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைத்திருக்கிறார். தாய்க்கும் மகனுக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். உலகத்திலே நடக்கிறது, சபையிலே நடக்கிறது ஒரு போதகரே செய்திருக்கிறார் என்பதனாலே வேதத்தின்படி அது சரி என்று சொல்ல முடியாது. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த திருமண பந்தத்துக்குள்ளே வாருங்கள். வாழலாம் காதலித்துக் கொண்டிருந்தோம். காதல் பிரச்சனை, திருமணத்துக்கு முன்பு உள்ள வேசித்தன காதல் பிரச்சனையினாலே ஒரு தம்பி வந்தார். அவரோடு பேசும்போது சொன்னேன், இன்றைக்கு காதல் என்பதெல்லாம் ஒரு பொசசி நேச்சர். அவளை அடையணும் 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 அடையணும். அடைஞ்ச பிறகு என்ன செய்யணும்னு தெரியாது. இப்போ இந்த இதை மேலே தூக்கி போடுறேன், போட்ட விசையினால இது மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த விசை நின்ன உடனே அதுக்கு மேலே அது மேலே போக முடியாது, கண்டிப்பாக கீழே வந்துடணும். கல்யாணம் கெட்டணும், எப்படியாவது கெட்டணும், அவளை தான் கெட்டணும். அவளை கல்யாணம் கெட்டலைன்னா அவள் எவ்வளோ கெட்டக்கூடாது. அவன் மூஞ்சில் ஆசிட்டை தூக்கி எரிஞ்சிடும், வேலை கிழிச்சிடும். இதெல்லாம் காதலே இல்லை, இது ஒரு பிசாசத்தன பேய்த்தனத்துக்கு அடுத்தது. பிரியமானவர்களே, புனிதமாக நான் தம்பிடித்தன புனிதமான காதல்னா அவளுக்கு யார் இஷ்டமோ அவளை கெட்டிக்க சொல்கிறேன், அதான்டா புனிதமான காதல். அவன் மேலே தானே உனக்கு விருப்பம், அவள் விருப்பம் நிறைவேறட்டுன்னு சொல்லேன். இதெல்லாம் ஒரு பெய்த்தனத்துக்கு அடுத்தது. ஒன்று நான் கெட்டினா கெட்டும், இல்லை நான் மூஞ்சில் ஆசிட்டை தூக்கி ஊற்றிடுவேன். அப்போ அவளை அவன் நேசிக்கலை, அவளை அடைவதை நேசிக்கிறான். அவளை நேசிக்கவில்லை, அவளை அடைவதை நேசிக்கிறான். அடைந்த பிறகு என்ன செய்யன்னு தெரியாது, அப்படியே இறங்கிடும். அதனால தான் இன்றைக்கு மன முறிவில் விவாகரத்திலே, பிரியமானவர்கள் நீதிமன்றத்துக்கு வருகிற விவாகரத்திலே 98 விவாகரத்து திருமணத்துக்கு முன்பாக காதலித்தவர். பெற்றோர் வழி திருமணத்தினாலே வருகிற விவாகரத்து 102 தான். விவாகரத்து வருகிறது இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு காரணம் என்ன? அதனால் காதலித்து திருமணம் பண்ண எல்லாரும் விவாகரத்துக்கு போய்விட்டார்கள் என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக. பிரியமானவர்களே, நம்மள அநேகர் குடித்திருக்கிறோம், பொய் சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நானும் காதலித்து திருமணம் செய்த ஒரு சில பெற்றோரிடத்தில் பேசியிருக்கிறேன். ஏறத்தாழ எல்லாருமே இப்படி நமக்கு வந்தது போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்று தான் நினைக்கிறார். ஊர் அறிய, உலக அறிய,
பிரியமானவர்களே, ஒரு நல்ல திருமணம் நடைபெற வேண்டும். அன்றைக்கெல்லாம் போடுவார்கள் பெரியோர்கள் நிச்சயத்தை வண்ணம், கிறிஸ்தவ விவாக அட்டையில போடுவார்கள் பரிசுத்தவான்கள் நிச்சயத்தை வண்ணம் என்று. இன்றைக்கு விளம்பரத்திலே சொல்லுகிறேன், கல்யாணத்திலே திருள்ளு, கூட்டிட்டு ஓடி போனதாண்டா திருள், சும்மா பூசாரியை கூப்பிட்டு மந்திரம் ஓதி அது என்னடா கல்யாணம் ஒரு திருளா அப்படின்னு பேசுற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். வேதம் சத்தியம், காலத்தாலே மாறாதது, காலத்தாலே அழியாதது. இன்றைக்கு உலகத்தான் சொல்றான் இந்த சம்பிரதாயம், இந்த ஜபம், இந்த பிரார்த்தனை, இந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, திருள் அப்படின்னா கூட்டிட்டு ஓடுறதெல்லாம்டா திருள் அப்படிங்கிறான். பிரியமானே, மோசம் போகாதீர்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டா. அப்படி கூட்டிட்டு ஓடினவன் போயிட்டே உன் பொண்ணை, உனக்கு ஒரு ரெண்டு பொண்ணு பறக்கட்டும்டா, உன் பொண்ணை ரெண்டு பேர் கூட்டு போவானா எப்படா இருக்கும்னா, ஹி அதெல்லாம் இல்லை. அவன் அவன் பொண்ணுக்கு அப்படி வரக்கூடாது. இவன் இன்னொரு வீட்டு பொண்ணை கூட்டு ஓடுவானா, அவன் இவன் பொண்ணுக்கு அப்படி ஆயிடக்கூடாது. பிரியமானவர்கள், நம்முடைய சுபாவமே சில காரியங்களை நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை இன்னும் காலங்கள் கடக்க 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 இதான் சரி, இதான் சரி, இதான் சரி நினைக்க நினைக்க வருகிற காலத்தில் அதான் சரி என்று பெற்றோரும் கூட நினைக்கலாம். இன்னைக்கு நமக்கெல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் நம்ம பண்ணி யாரையா பிடிச்சிக்கிட்டா நல்லது, ஏதோ முடிஞ்சிச்சுக்காத என்று நினைக்கிற பெற்றோரும் உலகத்தில் இல்லாமல் இல்லை. அதனால அதை சரி என்று பிரியமான வேதம் ஒத்துக்கொள்ள, வேதம் ஒத்துக்கொள்ள. அந்த சொன்ன காரியங்களுக்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதுவரை 3-4 குறிப்புகளை நாம் பார்ப்போம். 3வது குறிப்பை சற்று சொல்லி நான் வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். பிரியமானவர்களே, 1வது மாறுபாடான சந்ததிக்கு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். 2வது வேசித்தனம், பாலியல் பாவங்களுக்கு, திருமண உறவுக்கு வெளியே ஆண் பெண் உறவுகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இல்லாவிட்டால் நாம் நீதிமானாகிய லோத்துவாக இருந்தாலும் நம்முடைய முடிவு ஒரு பாடமாக, பிரியமானவர்கள் ஒரு பழமொழியாக மாறிவிடும். 3வதாக 1 கொரிந்தியர் 10:14 வசனத்திலே வாசிக்கிறோம். தயவு செய்து இன்றைக்கு சொல்லுகிற குறிப்புகளை, வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். வேகமாக குறிப்புகளையும் வசனங்களையும் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:14 ஆகையால் என்ன வாசியுங்கள். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். 1 யோவான் 5:21 பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த விக்கிரகம் விக்கிரகம் என்று சொல்லுவதை 3 குறிப்புகளாக சுருக்கமாய் சொல்லி கடந்து போகிறேன். 4வது குறிப்பை இன்றைக்கு முக்கியமாக நான் பேச விரும்புகிறேன். விக்கிரகம் என்பதை 3 பகுதிகளாக பார்த்து கொள்ளுங்கள். 1வது எழுத்தின்படியே உள்ள விக்கிரகங்கள், ஒரு சொரூபம், ஒரு உருவம், ஒரு அடையாள வணக்கத்துக்குரிய சின்னம். பிரியமானவர்களே, நாம் இந்துக்களாக இருக்கும்போது, ஒருவேளை ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது பல விக்கிரகங்களை வைத்திருப்போம். கிறிஸ்தவ கோயில்களில் சிலுவை இருக்கும், அந்தந்த இயேசுடைய குரூசிஃபிக்ஸ், அந்த குரூஸ் இருக்கும், இப்படியெல்லாம் பல விக்கிரகங்கள் இருந்திருக்கும். ஆனால் முழுமையாக நம் விக்கிரகங்களுக்கு விலகி விட்டோமாம். எழுத்தின்படி வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்ம விக்கிரகங்களை செய்யவும் கூடாது, வணங்கவும் கூடாது, வைக்கவும் கூடாது. சிலர் சொல்லுவாங்க நாங்கள் வணங்கலை சும்மா வச்சிருக்கோம் அப்படின்னு. பிரியமான, வேதம் தெளிவாக சொல்லுகிறது விக்கிரகங்களை செய்யவும் கூடாது, வணங்கவும் கூடாது. இப்படி கிறிஸ்தவ விக்கிரகம் பார்த்தா, ஒரு இன்றைக்கு அதிகமாக இருக்கிற கிறிஸ்தவ விக்கிரகம் சிலுவை. சிலுவைங்கிறது ஒருபோதும் கிறிஸ்தவர்களுடைய அடையாள சின்னமாக இருந்தது. ஆதி காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் சிலுவை அடையாள சின்னமாக அவர்கள் கருதவில்லை. சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொல்லப்பட்டார், அதனால நாங்கள் வெட்கப்படலை, சிலுவையில் அவர் மரித்ததை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் சிலுவையை சகித்தோமானால், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட மகிமை அடையும். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றப்படவன் என்று சொன்னார். வேர் த கிராஸ் சொன்னார், நீ தங்கத்தில் செய்து வேர் த கிராஸ் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் பரிசுத்தவான் சொல்லுவார், இஃப் யூ வேர் த கிராஸ் யூ வில் வேர் த கிரவுன், இஃப் யூ வேர் த கிராஸ் யூ வில் வேர் த கிராஸ் அப்படின்னு. நீ இன்றைக்கு சிலுவையை சுமந்தால் ஒருவேளை மகிமையை தரித்துக் கொள்வாய். இன்றைக்கு நீ சிலுவையை அணிந்து கொண்டிருந்தால் ஒரு காலகட்டத்தில் நீ சிலுவையை சகிக்க வேண்டியதாக இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் அறந்ததுனால கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை அடையாள சின்னம்னு அப்போஸ்தலர்களோ பவுலோ வேதத்திலோ எங்கும் குறிப்பிடப்படவில்லை. நம்முடைய அறிவுக்கும் அது அப்பாற்பட்டது.
நம்முடைய தேசத்தந்த மகாத்மா காந்தியை கோட்ஸை துப்பாக்கியால சுட்டான். யாராவது வரும் அதனால இந்திய தேசத்தினுடைய சின்னமே துப்பாக்கி என்று சொன்னால் அது எவ்வளவு மடத்தனமாக நினைப்போமோ, எவ்வளவு மூடத்தனமாக நினைப்போமோ. அதே போல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கொண்ட ரோமர் சிலுவையை கிறிஸ்துவனுடைய புனித சின்னம் என்றால் அது மூடத்தனம். பொதுவாகவே அந்த நாட்களிலே ஆயுதங்களை வணங்குகிற ஒரு பழக்கம் உண்டு. ஆயுதங்களை வைத்துதான் அவர்கள் பிழைத்தார்கள். ஆயுதங்களை வைத்துதான் மிருகங்களை வேட்டையாடினார்கள். ஆயுதங்களை வைத்துதான் தங்களை தற்காத்துக் கொண்டார்கள். எதிரிகளிடத்திலிருந்து மிருகங்களிடத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்கள். அவளுடைய உணவுக்கும் ஆயுதம் தேவைப்பட்டது, அவளுடைய பாதுகாப்புக்கும் ஆயுதம் தேவைப்பட்டது. தங்களுக்கு உணவு தருகிற, தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஆயுதத்தை வணங்குகிற ஒரு பழக்கம் இருந்தது. அதனால தான் ஆயுதத்துக்கு இன்றைக்கும் பூஜை செய்கிறோம். ஒரு வேலை வணங்கினார்கள், ஒரு திரிசூலத்தை வணங்கினார்கள். பிரியமானவர்கள், அந்த நாட்களிலே ஸ்காண்டினேவிய நாடுகளிலே ட்ரூயிட்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் சிலுவையை வணங்கினார்கள். மந்திரவாதிகள் சிலுவையை வணங்கினார்கள். அவர்கள் மந்திரம் செய்யும் போது சிலுவையில் ஒரு உருவத்தை செய்து வைத்து அதை ஆணையினாலே இறுக்கி எந்த நாளில் அவன் சாக வேண்டுமோ அவன் பேர் அந்த சிலுவையில் எழுதி வைத்து அவனுக்கு சாபம் போட்டார். இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு வணக்கத்துக்குரிய சின்னமாக மந்திரவாதிகளாலே பூஜிக்கப்படுகிற ஒரு சின்னமாக இருந்தது. 6-7 பிறகு அந்த ஆயுதத்தை வணங்குகிற பழக்கம், அந்த கொடிய ஆயுதம் இருக்கிற அருவாள் சுத்தி ஈட்டி திரிசூலம் எல்லாவற்றிலையும் கொடிதான, கொடிதலும் கொடிதான ஆயுதம் பிரியமானங்களே சிலுவை ஆயுதம். அந்த சிலுவையை பூஜிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு மதமாற்றம் என்பது வேலை தூக்கி போட்டுவிட்டு சிலுவை வைப்பது, திரிசூலத்தை எடுத்துவிட்டு சிலுவை வைப்பு. இது மதம் மாற்றம். ஒரு விக்கிரகத்துக்கு பதிலாக இன்னொரு விக்கிரகத்தை வைப்பு. நேற்று நான் வலைதளத்திலே பார்த்து கொண்டிருந்தேன், பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட சைட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய உருவங்கள் 5003 உருவங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதில் வேடிக்கையான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒரு யூத புருஷன். ஆனால் அநேக இயேசு கிறிஸ்துவனுடைய படங்கள் எல்லாம் அந்த முகு, அந்த கண், அந்த முடி நிறம் எல்லாம் பார்ப்பீர்களா, ஒரு அமெரிக்கத்தியனாக, ஒரு ஐரோப்பியன் போலதான் அந்த இயேசு காணப்படுவார். அந்த முனியின்ற மூக்கு, அந்த ஒரு பொன்மயமான முடி. பிரியமானவர்கள், இயேசு யூதேயாவை சேர்ந்தவர், கலிலேயா நாட்டை சேர்ந்தவர். அவர் நிச்சயமாக ஒரு அமெரிக்கர் போல இருந்து இருக்க மாட்டார். அப்படி ஒரு வேறுபட்ட தோற்றத்திலே, முற்றிலும் யூதேயாவுக்கு வேறுபட்ட ஒரு மேற்கத்திய தோட்டத்திலே இயேசு பிறந்திருக்கவே மாட்டார். வரைகிறவன் புத்தியாக வரையவேன். மேற்கத்திய நாடுகளிலிருந்து இந்த சிலை வணக்கம் நமக்குள்ளே வந்தது. நம் நாட்டில் இருந்த சித்தர்கள் சொன்னார், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாட்சியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையும் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ என்று சொல்லி சிலை வணக்கத்தை சாடினார். பிரியமான மேற்கத்தியத்திலிருந்து இந்த சிலை வணக்கம் வந்தது. ஆனால் அந்த இயேசு படம் வைக்கிறது, சிலுவை வைக்கிறது, பிரியமல்ல ஒரு தாலியில் ஒரு சிலுவை, அதான் அடையாளம் அவங்களுக்கு. ஒரு கொலைக்கருவி தான் அவங்களுக்கு அடையாளம். பிரியமகளுடைய ஆயுதத்துக்கு பூஜை செய்கிற ஒரு பழக்கம் இதிலும் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய படம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து படம் போட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கு பிரியமானவர்களே, சிலருக்கு பைபிள் தான் வந்து ஒரு ஒரு விக்கிரகம். இதில் என் தேவனுடைய வசனம் இருக்கிறதுனால இதை கனப்படுத்துகிறேன், ஆனால் அதை விக்கிரகம் என்று சொல்ல மாட்டேன். ஒரு முறை என்னுடைய ஆஃபீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு. இங்கே யாருக்கோ பேய் விரட்டுறாங்க, பேய் போக மாட்டேங்க. நம்ம சபையில் என்னை வந்து கூப்பிட்டாங்க. ஒருத்தர் நம்ம டிவி ரிமோட் மாதிரி பைபிள் வச்சுக்கிட்டாரு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இது என்னங்க டிவி ரிமோட் ஆகுது? இதை காட்டிக்கிட்டு நிறைய பேருக்கு பைபிளை படுக்கைகளை தலைமை கடியில் வச்சா பேய் வராதுன்னு நினைக்கிறேன். அது பேய் வராது. பேய் அவங்கள வச்சு என்ன பண்ண போகுது? அவங்க தான் ஏற்கனவே பேயோட தானே இருக்கிறாங்க. பிறகு எங்கே பேய் வர போகுது? அவங்களுக்கு தலைமை கடியில் வச்சுட்டா பேய் வராது. அந்த புக்கை வச்சுக்கிட்டு பிரியமானவர்களே, இந்த புக்கு தலையணை கடியில் இருக்க வேண்டிய புக்கு இல்லை, நெஞ்சுக்குள்ள இருக்க வேண்டிய புக்கு. ஹல்லேலூயா! இதை நெஞ்சுக்குள்ள வச்சுக்கோங்க, பேய் வராது. வாலிபன் எதனால தன்னுடைய வழியை காத்துக்கொள்ள முடியும்? தலையணை கடையில் வச்சு படுத்துக்கூடா பாவி. எதனால உன் வழியை காத்துக்கொள்ள முடியும்? இந்த வார்த்தை உன் இருதயத்திலே காத்து வைத்தாயானால் உன் வழியை நீ காத்துக்கொள்ள முடியும். தயவு செய்து கிறிஸ்தவ விக்கிரகங்களுக்கு படங்கள் வைப்பதற்கெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த கிறிஸ்தவ மதத்தில் ஏராளமாக தாராளமாக அது வந்துடுச்சுங்க.
ஒரு நாள் டிபிஎம் சபையை சேர்ந்த சபையை குற்றப்படுத்தல, அந்த சகோதரி டிபிஎம் சபையை சேர்ந்தவர், அந்த டிபிஎம் சபையில் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர், எங்க பரிசுத்தவான்கள் மாத்திரம் தான் சியோனுக்கு போவார்கள் வைராக்கியமா போராடுகிறவ, என்னோடு கூட ஒரு நாள் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாரு. பிரியமானவர்கள், அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பேப்பர் எடுத்தாரு, அதுல ஒரு பிளாஸ்டிக் கார்டு கீழே வந்துச்சு, அந்த பிளாஸ்டிக் கார்டில் ஒரு சின்ன சிலுவை ஒட்டி இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் கார்டு எடுத்து வாசித்தா, இந்த பிளாஸ்டிக் கார்டை நீ பைக்கில் வச்சுக்கிட்டேன்னா ஸ்கூட்டரில் போகும்போது காரில் போகும்போது உனக்கு ஆக்சிடென்ட் வராதுன்னு எழுதிருந்துச்சு. நான் கேட்டேன், இதுக்காக நீங்கள் சியோனில் இருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த பிளாஸ்டிக் அட்டையை பாக்கெட்டில் வச்சுட்டு உங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் வராதான்னு கேட்டேன். ஏன் அதுக்குள்ள கொடுத்து அங்கே வச்சுருக்கிறேன். நீ விக்கிரகத்தை வைக்கிறதும் தப்பு தானே, நீ என்ன சியோனை பற்றி பேசுகிற, நீ முதல்ல சியோனுக்கு போவியான்னு கேட்டேன். இந்த பாக்கெட்ல இருக்கிற சிலுவ அட்டை சிலுவ உன்னை காப்பாத்தும்னா, பிற அவன் ஏன் மண்ணில் இருக்கிற ஒரு விநாயகர் காப்பாத்துவார்னு நினைக்க கூடாது? அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த அட்டையில இருக்கிற சிலுவ, இந்த செயின்ல போட்டிருக்கிற சிலுவ, அது உன்னை காப்பாத்தும்னா, பிரியமானவர்களே, மண்ணில் செய்த விநாயகர் காப்பாற்ற மாட்டாரா? மோசம் போகாதீர்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். நான் அண்ணா நகரில் இருக்கும்போது கிறிஸ்டியன் ஐடல்ஸ் என்ற ஒரு செய்தி பேசியிருக்கிறேன், நோட்டு கிறிஸ்டியன் ஐடல்ஸ். ஒருவேளை கச்சித்தமானால் இன்னொரு நாளில் விரிவாக நான் பேசுகிறேன். பிள்ளைகளை விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. இயேசு படம், மரியாள் சலை, மெடோனா, இந்த பொம்மை அந்த பொம்மைன்னு வச்சுக்கிட்டு இருக்காது. அதை செய்யவும் கூடாது, வைக்கவும் கூடாது. ஒருவேளை விபிஎஸ்ல பாடம் சொல்லி கொடுக்குறோம், சிலுவை எப்படி இருக்குன்னு செய்து காட்டுறோம், ஒரு நாடகம் போடுறோம், இல்ல இயேசுன்னு ஒரு உருவத்தை காட்டுறோம் பாடம் சொல்லி கொடுப்பதற்காக. ஒரு ஆபிரகாம்னு ஒரு உருவத்தை காட்டுறோம், தாவீதுன்னு ஒரு பையனை காட்டுறோம், அது ரெண்டு அப்பம் கொண்டு வந்த ஒரு பையனை, அஞ்சு அப்பம் கொண்டு வந்த ஒரு பையனை காட்டுறோம். பிரியமான, அதை நான் சொல்லவில்லை. அதற்கு ஒரு புனித தன்மை கொடுத்து, அதுக்கு ஒரு தெய்வீக தன்மை கொடுத்து, வீடு மாற்றி போகும்போது அந்த படத்தை முதல்ல கொண்டு போய் மாட்டணும். விக்கிரக ஆராதனை, இயேசு படத்தை முதல்ல கொண்டு போய் மாட்டணும். அப்படி வைக்காதீங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அது பழைய ஏற்பாட்டில் உள்ள கற்பனை அல்ல, யோவான் சொல்லுகிறார். பிள்ளைகளே, விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்க, ஓடுங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்குமான போனோன்னு கிழிச்சு போட்டுருங்க, தூக்கி எரிஞ்சிருங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதை செய்வதும் தவறு, பூஜிப்பதும் தவறு, வைப்பதும் தவறு. பிரியமான, இரண்டாவதாக விக்கிரகம் என்று சொல்லும்போது சில பொருட்கள், சில பிள்ளைகள் விளையாடுகிற பொம்மை, அதை குறித்து விவரமாக பேச நேரம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களை சிலர் அறிந்திருப்பீர்கள், நான் முன்பு அண்ணா நகரில் இதை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறேன். இந்த பார்பி டால், அது ஒரு சூனியக்காரி செய்தது. அந்த பார்பி டாலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பெண்ணுடைய உருவங்கள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கும், அதனுடைய இடுப்பு சுருங்கி இருக்கும், மார்பு குடமெல்லாம் பெரிதாக இருக்கும். அந்த பொம்மைக்கு துணியெல்லாம் மாற்றலாம். அந்த பொம்மையை நிர்வாணமாக்கி அதனுடைய உறுப்புகளிலே கைகளை வைத்து தடவி பார்த்து அதை ட்ரெஸ் மாற்றுகின்ற ஒரு பழக்கத்தை சிறு பிள்ளையிலே உருவாக்க வேண்டும். பின்னால் ஒரு பாபி டால் வந்துச்சு, அந்த பாபியை கற்பந்தரிச்சிட்டான். இப்போ பிள்ளைக்கு ஒரு கேள்வி வந்து, பாபி எப்படி கற்பந்தரிச்சா? அந்த பாபியுடைய வயத்தை திறந்து பார்த்தா குட்டி பாபி உள்ளே இருப்பான். பிள்ளைகள் நம்மளை கெடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு டாய். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த டெடிபேர் அதிகமாக பெண் பிள்ளைகள் விரும்புகிற ஒன்று. எத்தனையோ சாஃப்ட் டாய்ஸ், இந்த பஞ்சில் செய்த டாய் இருந்தாலும், அந்த டெடிபேரை வாங்கி வைத்துக் கொள்வது, டெடிபேரோடு கூட படுப்பது, டெடிபேரை அணைத்துக் கொள்வது, டெடிபேரை தூக்கி கொண்டு போவது, இதை குறித்து பரிசுத்தவான்கள் அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். ஹீமேன், அவனுடைய புயங்கள் எல்லாம் வேறுபட்டு இருக்கும். இப்படிப்பட்ட பொம்மைகள், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சில சுவனிய ஞாபகார்த்த பொருட்கள், பிரியமுள்ள எல்லாவற்றையும் விவரமாக பேச நேரம் இல்லை. இப்படிப்பட்ட ஞாபகார்த்த பொருட்கள் சில சாமிகளுடைய சிலைகளாக இருக்கலாம், உங்களுக்கு வெகுமதியாக கொடுத்திருப்பார். ஒரு வெண்கல தட்டாக இருக்கும், அதுல ஒரு சிலை படம், ஒரு சாமி படம் இருக்கும். இப்படிப்பட்ட விக்கிரகங்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விவரமாக சொல்ல நேரம் இல்லை, வேகமாக கடந்து போகிறேன். மூன்றாவதாக, பிரியமானவர்களை, நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் குறித்து கொள்ளுங்கள். கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்,
எபேசியர் 5:5 பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை, பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை. நிறைய பேருக்கு இன்னும் பொருள் வாங்கணும், இன்னும் பொருள் வாங்கணும், இன்னொரு நல்ல காஸ்ட்லி மொபைல் வாங்கணும், இன்னொரு பெரிய கம்ப்யூட்டர் வாங்கணும், இன்னொரு ஐபேட் வாங்கணும், அவன் அந்த ஐபேட் வச்சுருக்கான், அவன் அந்த டேப்லெட் வச்சுருக்கான், நான் உடனே அந்த டேப்லெட் வாங்கணும். அது இல்லாமல் முடியவே முடியாது, பைக் இல்லாமல் முடியவே முடியாது. கண்டிப்பாக பைக் வேணும், அது எனக்கு கண்டிப்பாக கார் வேணும், என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் முடியவே முடியாது. இது பொருள் ஆசை, பொருள் தப்பு இல்லை. வேதத்தில் பொருள் ஆசை என்பது விக்கிரக ஆராதனை என்று சொல்லியிருக்கிறது. அறிவினாலே அறைகள் அருமையும் இன்பமான பொருட்களாலே நிறைந்திருக்கும். கார் இருந்தால் தப்பில்லை, பைக் இருந்தால் தப்பில்லை, பிரியமான ஒரு பேட் இருந்தால் தப்பில்லை, டேப்லெட் இருந்தால் தப்பில்லை, நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தப்பில்லை, எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நீ பூஜை செய்கிறாயே. பிரியமானுடைய எசேக்கியேல் 8:8 வாசிக்கிறோம், ஆசாரியர்கள் உள்ள தோரம் போட்டு பார்த்தா அந்த சுவத்தில் ஊரும் பிராணிகளெல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு தூவம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஜபம் கூட இன்னும் இது வேணும் அது வேணும், இது இல்லாமல் முடியவே முடியாது. அது எல்லாம் இந்த மைக் இருக்கா சந்தோஷம், இந்த மைக் இல்லையா இன்னும் சந்தோஷம். பிரியமானவர்களே, பொருள் இருக்கா சந்தோஷம், இல்லையா இன்னும் சந்தோஷம். பொருள் தவறில் அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களாலே நிறைந்திருக்கும். அது இல்லாமல் முடியாது என்று சொல்ல முடியாது, அது இல்லாமல் கூடாது என்று சொல்ல முடியாது. பிரியமானில் 3 விக்கிரகங்கள். 1, பிரியமானில் எழுத்தின்படியே உள்ள கிறிஸ்தவ விக்கிரகங்கள், படங்கள், உருவங்கள், ஆயுதங்கள். 2, பிரியமானவர்களே, சில விளையாட்டு சாதனங்கள், பரிசு பொருட்கள், இவைகளை குறித்து. 3, பொருள் ஆசையாகிய விக்கிரகாரா இல்லாவிட்டால் மக்க சில ஜனங்களே சில விக்கிரகம் மாதிரி இருப்பான், மனுஷரே விக்கிரகம் மாதிரி இருப்பான், ஊழியக்காரர்களே சில விக்கிரகமாக மாற்றிடுவாங்க. இந்த விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 4 குறிப்பை மாத்திரம்தான் நான் அதை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று நினைத்து வந்தேன். எந்த அளவுக்கு சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. கர்த்த கிருபை கொடுக்குற அளவுக்கு நாம் பார்ப்போம். பிரியமான எப்படி ஆனாலும் உங்களுக்கு அன்பின் விருந்து இருக்கிறது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. 1 Timothy 4:7 குறித்து கொள்ளுங்க. நிறைய வசனம் சொல்ல போறேன், கடகட பட்பட்னு எழுதி கொள்ளுங்க. 1 Timothy 4:7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி, சோதோமுக்கு விலகி, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, நான் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போ. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி எங்கே செய்து பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரி, 2 Timothy 2:16 2 Timothy 2:16 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அதனால் நீ அதிக அவபக்தி உள்ளவன் ஆவாய், அதிக அவபக்தி இன்க்ரீஸ் ஆகும். சீர்கேடான வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தால் அவபக்தி இன்க்ரீஸ் ஆகுமா? 3, எழுதி கொள்ளுங்க. 2 Timothy 2:23 2 Timothy 2:23 புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள், புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் அவைகள் சண்டைகளை பிறப்பிக்கும், அவைகளுக்கு விலகியிரு. சரி, அடுத்து 1 Timothy 6:20 குறிச்சிக்கோங்க. 1 Timothy 6:20 ஓ திமத்திவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்கிற பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்களுக்கும் விலகியிரு. சும்மா பெரிய புத்திசாலித்தனம் பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கு விலகியிரு. வாசிங்க, 3:9 3:9 புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும், வம்ச வரலாறுனா ஆபிரகாம் வம்சம், ஈசாக் வம்சம் இல்லை, நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஜாதி என்ன, உங்கள் தாத்தா யார், இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லை. இந்த ஜீனியாலஜி, நீ என்ன ஜீனெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஒரு நீ இந்த ஜாதியா, நான் அந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, நாங்கள் இதெல்லாம் வேணாம், இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. பிரியமானவர்களை இங்கே பார்க்குறோம், இந்த வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாக்குகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள்
அப்பிரயோஜனமாய் வீணுமாய் இருக்கு. ஒன்றும் அதில் பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஒன்று பேதர் 3:10, ஒன்று பேதர் 3:10, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நல்ல நாட்களை காணணும்னு விரும்புறல்ல, பொல்லாப்புக்கு உன் நாவையும் கபடத்துக்கு உன் உதடியும் விலக்கி காத்துக்கொள். பொல்லாப்புக்கு உன் நாவையும் கபடத்துக்கு உன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை. எபேசியர் 4, நிறைய பேர் எழுதுகிற மாதிரியே தெரியலையே, மறந்து போயிருமே, நான் வேகமாரில் போயிட்டுருக்கேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து பிறக்க வேண்டாம். பக்திவீரத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறதற்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்திவீரத்தியை உண்டாக்காத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை. நீ பேசுகிற வார்த்தை மற்றவங்களுக்கு பக்தி விருத்தியோ பிரயோஜனமோ கொடுக்கலன்னா, நீ பேசுகிற வார்த்தை கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி எபேசியர் 5:3-5. எபேசியர் 5:3-5. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற அசுத்தமும் பொருளாசியாகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. இதெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் பரிசுத்தவாங்க. அப்படியே எப்படி வேசித்தனம் விபச்சாரம் அதெல்லாம் பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கக்கூடாதோ, அப்படியே புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அப்படியே புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். பிரியமானவர்களே, சீர்கேடான பேச்சு, வீண் பேச்சு, புத்தீனமான பேச்சு, அயுக்தமான தர்க்கங்கள், விவாதங்கள்லாம் பார்த்து ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வேதாகம் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமும் 1:10 திருப்பி கொள்ளுங்க. உபாகமும் 1:10 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 25 நம்ம வாசிக்க போகிறோம். சில வெளிச்சத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமும் 1:25 வாசியுங்க. அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய சேவகனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில். மோசே சிலரை கானான வேவு பார்க்கும்படியாக அனுப்புறான். வேவு பார்த்தவங்க திரும்பி வர்றாங்க. காலேபும் யோசுவாவும் மாத்திரமல்ல, 10 பேரும் 12 பேருமே சொல்றாங்க, தேவன் நமக்கு கொடுத்த தேசம் நல்ல தேசம். காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் அப்படி சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று சொன்னாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து. அவங்க நல்ல தேசம் தான் சொன்னாங்க, அப்படி இருந்தும் நீங்க போக மாட்டோம் என்று கர்த்தருடைய கட்டளைக்கு எதிராக விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில். நல்ல கவனிங்க, மீட்டிங் போட்டுல, பப்ளிக் மீட்டிங்ல இல்ல, உங்க வீட்டுல, உங்க கூடாரத்துல முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியனின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஏங்க சொன்னவன் என்ன சொன்ன, நல்ல தேசம் தான் சொன்னான். வீட்டில் இப்ப புருஷன் மண்டாட்டியும் பேசுறாங்க, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, நம்மளை அழித்து போடும்படி கொண்டது யார் பேசுறப்ப, புருஷன் மண்டாட்டி, பெற்றோர் பிள்ளைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. கூடாரத்தில் உட்காந்து அது பெருசா பேசல, முறுமுறுக்கிறாங்க. அவங்க முறுமுறுத்ததுக்கு காரணம், நாம் எங்கே போகலாம், எங்க போறது, வந்துட்டோம், எகிப்தை விட்டு வந்துட்டோம், முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல, எங்க போறது. அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும், நம்மை பார்க்கிலும் பலவான்களும், நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும், வானத்தை எழாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறது என்றும், ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி, நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். வந்து சொன்னவங்க, ரொம்ப நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஆனால் வந்துட்டாலே பேய் வந்து, ஆனாலும் என்னங்க பார்த்தா ஆள்லாம் பெருசு பெருசா இருக்கும், ராட்சதரா இருக்கும், அவன் பார்வைக்கு நம்ம எல்லாம் ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், அவன் பார்வைக்கு மாத்திரம் இல்லை, அடி ஆத்தே, நம்ம பார்வைக்கு அப்படித்தான் இருக்கும்,
அவனை பார்த்தா பெரிய அப்படி வச்சு இது மாதிரி இருக்கான், வெட்டுக்களி மாதிரி இருக்கும். அவன்லாம் நல்ல மிலிட்ரி, ஈட்டி வாழு பட்டயமெல்லாம் வச்சிருக்கான், தேர் ஓடுது. நம்ம அடிமைங்க, வைக்கோலே கிடைக்காம அலைஞ்சவங்க, நம்மகிட்ட ஆயுதமெல்லாம் இல்லை. அவெல்லாம் ட்ரெயின்டு மிலிட்ரி. கோட்டை சோரை பார்த்த அம்மாவோட வானளவு இருக்கு சொல்றான். இதை கேட்டவொடனே வீட்டில் போய் சிஸ்டர் கையை பசைறாங்க. எப்படி முடியும், ஜூன் மாதம் வருதே, ஃபீஸ் கட்டணுமே, ஃபீஸ் ரொம்ப வானத்தை தொடர மாதிரி இருக்குதே, ஆண்டவரை நம்பி வந்துட்டோமே, இருந்த நகையெல்லாம் வேற விற்று போட்டோமே, என்ன பண்ணுறது, நகை இருந்தாலாவது ஏதாவது வச்சு சமாளிக்கலாம், நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வந்து கலத்தி போட்டு தின்னாச்சே. நானா சொன்னேன், அவன் பாஸ்டர் சொன்னான், இருந்துன்னு அங்கே போய் சேர்ந்தாம பாவம் திட்டுங்க. அது இருந்தாலாவது இப்போ ஜூன் மாதம் உதவுமே. பொன்னின் மேலே நம்பிக்கை வைப்பேன் என்றால் தேவனுக்கு துரோகம்னு பைபிளில் இருக்கு, திட்டுங்க பரவாயில்ல. கையை பேசுகிறான் வீட்டில், கூடாரத்தில் பேசுறீங்க, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறந்தோர் பேசுகிறீர்கள், கலங்குறீங்க. பிரியமானவர்களே, சீர்கேடான பேச்சு, வீண் பேச்சு, பரியாச பேச்சு, அயுக்தமான பேச்சு என்றல்ல, கலங்கி தவித்து வீட்டில் பேசுறீங்க. வேதத்தில் வாசிக்கிற வாசிங்க 34:4. ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை, கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு. நேற்று புருஷனும் மண்டாட்டியும் பேசின சத்தத்தை கர்த்தர் கேட்டா, எனக்கு கணவனும் மனைவின்னு சொன்னவங்க புரியாது, அதனாலதான் புருஷனும் மண்டாட்டியும் சொன்னேன். அம்மாவும் மகனும், அம்மாவும் மகனும் பேசுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உங்க வீட்டில் பெட்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற நேரத்தில் என்ன பண்ண கையை பிசைஞ்சிட்டு பேசினீங்களே, கர்த்தர் உங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்டா. கேட்டு என்ன சொன்னா, கடும் கோபம் கொண்டு இவங்களை ஒரு பய கூட கானானுக்குள்ள பிரவேசிப்பது இல்லைன்ட்டார். ஒருத்தன் கூட கானானுக்குள்ள பிரவேசிப்பது இல்லைன்ட்டார். அப்ப நம்ம வீட்டில் பேசின வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் இன்னைக்கு நம்மை பரலோகத்தில் பிரவேசிக்க சொன்னால், அந்த லட்சக்கணக்கான ஜனம் தேவனை பார்த்து கேட்பாங்க, விரல் நீட்டி கேட்பாங்க, நீர்லாம் ஒரு பட்சபாதம் இல்லாத தேவனா, அன்னைக்கு நாங்கள் கூடாரத்தில் உட்கார்ந்து அந்த மனாந்தரத்தில் டாய்லெட்டும் கிடையாது, செத்தவங்களை அடக்கம் பண்ண கல்லறையும் கிடையாது, திங்க திராட்சை ரசமும் கிடையாது, அங்கே கையை பிசைஞ்சிட்டு என்ன பண்ணன்னு பேசணும், நீ அந்த காணாந்தேசத்துக்குள்ளே போக மாட்டேன்னு அழிச்சிட்டீரு, இவன் இவ்வளோ வார்த்தை அவிசுவாசமாக பேசினா அவனை நீ பரலோகத்தில் சேர்க்கிருச்சு, நீலாம் ஒரு கடவுளாயான்னு கேட்டுருவான். கேட்பானா மாட்டானா எழுப்பி நின்று கேட்பான்ல, எங்களை காணானுக்குள்ளே விடலையே ஐயா நீ, அவரை இவன் எப்படி பரலோகத்துக்குள்ளே விடுவ, நீ என்ன தெய்வம் கேட்பான்ல. ஒன்றே ஒன்று, இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தங்க இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ நீதி உள்ளவ, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவ, அன்றைக்கு வனாந்தரத்தில் இப்படி கூடாரத்தில் இருந்து பேசின நீ பரலோகத்துக்கு போக, காணாந்தேசத்துக்கு போவது இல்லை என்று சொன்ன தெய்வம் தான் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வன். அந்த தேவனை குறித்து இன்றைக்கு பிரியமானவர்கள் சில கள்ள போதகர்கள் தப்பான பிக்சர் கொடுத்துட்டாங்க. அன்றைக்கும் அவர் இரக்கம் உள்ளவர் தான், அன்றைக்கும் அவர் நீதி உள்ளவர். கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்கிறது. அன்றைக்கு நீ காணானுக்குள்ளே போக மாட்டா என்று சொன்ன தெய்வத்தை தான் இன்றைக்கு நீங்களும் நான் ஆராதிக்கிறேன், வேற தெய்வம் இல்லை இது. பிரியமானவர்கள், ஒன்றே ஒன்று, இன்றைக்கு அந்த தெய்வத்துக்கு நமக்கும் இடையில ரத்தம் சிந்தின ஒரு மத்தியஸ்தர். அப்படியானால் நம்ம பாவம் செய்யலாம, இல்லை ஆண்டவரே செய்த பாவத்தை எனக்கு மன்னியும், இனி பாவம் செய்யாதிருக்க கிருபை தாரும் என்று கேளுங்க. பிரியமானவர்களே, கிருபை மேன்மை பாராட்டும், கிருபை மேன்மை பாராட்டும், கிருபை பாவம் செய்யும்போது பெருகுது, அதனாலே பாவம் செய்வோமா, இல்லை பாவம் செய்யாமல் இருக்க கிருபை, முறுமுறுக்காமல் இருக்க கிருபை, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் இருக்க கிருபை, விசுவாச வார்த்தைகளை பேச கிருபை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச கிருபை, 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 கிருபை. என்னை அழைத்தவர் கைவிட மாட்டா, என்னை ஊழியத்துக்காக பிரித்தெடுத்தவர் கைவிட மாட்டா,
சாட்சி கேட்ட தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் கைவிட மாட்டார். என்ன இதனை கைவிடல, எங்களை கைவிடல, எங்க பிள்ளைகளை கைவிடல, அவர் கைவிட மாட்டார், கைவிட்டது இல்லை. பிரியமானவர்களே, நம்ம கூடாரத்தில் பேசுகிற வார்த்தைகள், அவர் சொல்லுகிற இதெல்லாம் எனக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் என்று பயங்கரமான ஒரு வேத பகுதி உங்களுக்கு வேகமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வாசியுங்க மல்கியா 3:16. தேவ், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் 13 நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். உமக்கு விரோதமா என்ன பேசணும், அது விரோதமாய் பேசினோம் என்றல்ல, ஸ்டவுட் அரகன் கடினமா. தமிழ்ல அரகன்ஸ்க்கு என்னங்க சொல்றது, அரகன்ஸ் அகங்காரம், அகங்காரம் கடுமையா தானா, வன்மையான வயலண்ட் அரகன்ட். எனக்கு விரோதமாய் பேசுற கடினமான வார்த்தை, நாங்க ஆண்டு வரும் விரோதமா கடினம் பேச. இவங்க யூத ஜனம், பாபிலோன சிறையிருப்பிலிருந்து திரும்பினவங்க, பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பினவங்க. இவங்க அப்படி என்னங்க தேவனுக்கு விரோதமா கடினமா பேசிட்டாங்க, உடனே கேட்கிறாங்க நாங்க என்னங்க தேவனுக்கு விரோதமா கடினமா பேசணும். வாசிங்க, தேவனை சேவிப்பது விருதா? நம்பர் 1, நீ தேவனுக்கு விரோதமா அரகன்ற என்ன சொன்ன தெரியுமா, தேவனை சேவிக்கிறது விருதா? என்ன ஊழியம் என்ன விருதா? கோயர்ல தான் கண்டிப்பா இருந்தா பண்ணுமா, இப்படி மீடியான்னு சொல்லி நின்று கால் கிடக்க காத்து கிடக்கணுமா, இப்படிலாம் உட்காந்து சேர் போடணுமா, லவ் ஃபீஸ்ல இருக்கணுமா, இப்படிலாம் ஊழியம் செய்யறது விருதா? இல்ல சபையில வேலை செஞ்சாதான் உண்டா, ஊழியம் செஞ்சாதான் உண்டா, இதெல்லாம் வேஸ்ட் விருதா? அவங்க அன்னைக்கு என்ன ஊழியம் செஞ்சிருப்பாங்க, அன்னைக்கு அவங்க செஞ்ச ஊழியம் என்ன? அங்கே வாசக்கதவு, தேவாலய வாசக்கதவை திறந்து விட்டுருப்பாங்க, பலிபீடத்தை சுத்தம் பண்ணியிருப்பாங்க, பலிபீடத்துக்கு விறகு போட்டிருப்பாங்க, அந்த ஆசாரியன் அந்த ஆட்டை வெட்டும்போது அந்த மாட்டை வெட்டும்போது தோல் உரிக்கும் போது உதவி செய்திருப்பாங்க, அந்த மாட்டினுடைய கொழுப்பு சாணம் குடல் வாலு அதை தூக்கி கொண்டு பாளையத்துக்கு புறம்ப போட்டிருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த சமூக தப்பத்தை செய்து வச்சுருப்பாங்க, அந்த மேஜையை தொடச்சிருப்பாங்க, குத்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிருப்பாங்க, அந்த விளக்குக்கு திதி ஏற்றிருப்பாங்க, இல்லைன்னா என்ன செஞ்சுருப்பாங்க, பிரியமானவர்கள் அந்த இடத்த சுத்தம் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, போலி எவ்வளோன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆட்டை வெட்டியிருப்பா மாட்டை வெட்டியிருப்பா, அவ்வளோதானே. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தன் சொல்கிறான், இதெல்லாம் வேண், இதெல்லாம் வேஸ்ட்டு, இது நீ தேவனுக்கு விரோதமாக பேசுகிற கடின வார்த்தை. 2 வாசிங்க, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? நம்பர் 2, அவருடைய கட்டளைகளை கை கொள்றதுனால எனக்கு என்னங்க பிரயோஜனம், ஞானஸ்தானம் எடுத்த என்ன பெரிய பிரயோஜனம், இந்த சபைக்கு வந்தேன் இந்த மாதிரி மீசையை விட்டேன் தாயாளியை விட்டேன் நகையை விட்டேன் என்னமோ வெள்ளை புடவை கிடைத்தேன் என்னங்க எனக்கு பிரயோஜனம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போய் உட்காருங்க ஏதோ வெளியே போனாலாவது 4-5 ஆர்டர்ஸ் வரும், இங்கே போய் கோயிலில் உட்கார்ந்தது எனக்கு என்ன பிரயோஜனம், என்னத்தை கண்டேன்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இது கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிற அரகன்ட் வார்த்தை நம்பர் 2. 3, நான் வந்து என் துக்கத்தோட தெரியணும், நீ உலகத்தில் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை அங்கேயும் போகப்படாதான் பாஸ்டர் சொல்கிறேன், நேற்று ஒரு குடும்பம் சொல்லிச்சு இப்படி நாங்கள் வெளியூருக்கு போகிறோம்னு வச்சு, நான் தானே வேதத்தின்படி தப்பு உங்கள் இஷ்டம், ஏதோ ஒரு துக்கம் விட ஒரு நல்லது கெட்டது போகிறோம் கண்டிப்பாக போயாகணும், வேறு ஜாலியாக ஊர் சுத்தருக்கு வேறு நாளே கிடைக்கலையான்னு கேட்டேன். பிரியமானவர்களே, அங்கே இருந்தால் ஜாலியாகவே இருக்க முடியாதா? எல்லாரும் எப்படி ஜாலியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல், அப்படி ஒரு கிறிஸ்மஸ் அத்தை வேஷம் போட்டு அப்படி டான்ஸ் ஆடி ஆம்பளையும் மம்பளையும் குடிச்சு அதெல்லாம் ஜாலியாக இருக்கு, நல்லா குடிச்சு கிடிச்சு அது இதுனா நம்ம இதுன்னா பண்டிகையும் இல்லை செத்த வீட்லையும். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், என்னங்க செத்த வீட்லையும் அழமாட்டிருக்கிறீங்க, அது அழமாட்டிருக்கீங்க, கல்யாண வீட்லையும் சண்டை போட மாட்டிருக்கீங்களா, என்னங்க இதுன்னு, ஏன் நம்ம மட்டும் துக்கத்தோடு இருக்கணும்? அந்த யூதர்கள் கேட்குறாங்க, மற்றவங்களாம் எப்படி நல்லா உலகத்தை அனுபவிக்கிறாங்க, அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான், ஆம்பளை பொம்பளை சேர்ந்து ஆடுறாங்க, இவன் அவன் முண்டாட்டியோட போகிறான், அவன் இவன் முண்டாட்டியை போடுறான், பார்த்தாலே தப்புங்கிறாங்க, இங்கே இது என்னங்க இது, நாம ஏன் துக்கத்தோடு இருக்கணும்? ஒரு பண்டிகைனா அது ஒரு ஜாலியாக இருக்கணும், எல்லாம் சாப்பிடணும் குடிக்கணும் சினிமாவுக்கு போகணும் உடுத்தணும், இது இப்போ பர்த்டே வந்தால் போஸ் இருந்து ஜாம் பண்ணு,
நாங்க பிள்ளைக்கு பார்த்துட்டே ஒரு ஜாலி. அப்படி கேக் வெட்டணும், அந்த கேக் எடுத்து மூஞ்சில பூசணும். பிரியமலை எவ்வளவு முட்டாள்தனம், கேக்கை சாப்பிட்டா அறிவு உள்ளு, அந்த கேக்கை ஒருத்த மூஞ்சில பூசணும் அறிவா, அதான் ஜாலியா. இப்ப என்ன பிரச்சனை, அவனுக்கு அறிவு இல்லையா நமக்கு அறிவு இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. இது எவ்வளவு எக்கனாமி வேஸ்ட், இது ஒரு ஜாலி, இது ஒரு விளையாட்டு. அது எப்படி அப்படி கொஞ்சம் விளையாட்டுன்னா, அப்புறம் அவன் கொஞ்சம் விளையாட்டா மனைவி மேலேயும் பூசுவான், அப்புறம் மனைவியுடைய அக்கா தங்கச்சி அவன் மேலேயும் பூசணும், அது ஒரு ஜாலி. எல்லாம் தப்பா, அப்படி பூசினா தானே ஜாலி, குழந்தையாவோட விளையாண்டா தானே ஜாலி, இதெல்லாம் தப்பா. கேட்குறாங்க உலகத்தில், இந்த கிறிஸ்தவத்தில் போய் நாங்க ஏன் துக்கமுகமா இருக்கணும், ஜாலியாவே இருக்க முடியலையே. இது நீ தேவனுக்கு விரோதமாக பேசுகிற அரகன்ஸ் என்று கர்த்தர் சொல்லு. நான்காவது வாசியுங்கள். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். பிரியமானவர்களை திரும்ப வாசியுங்கள். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற நான்காவது, அவன் அகங்காரி பெருமைக்காரன், அதெல்லாம் எப்படி இருக்கான் பாத்தியா, ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறேன், அவன் பாரு அவன் தான் நல்லா இருக்கிறான், நம்ம தான் கஷ்டப்படுறோம். இப்படி சொல்லுகிறது தேவனுக்கு விரோதமான கடின வார்த்தை, அரகன்ட் வேர்ட், ஸ்டவுட் வேர்ட். அகங்காரிகளை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம என்ன சொல்றோம், கார் வச்சிருக்கவன் பாக்கியவான், நாலு வீடு கட்டினவன் பாக்கியவான், கொள்ளை அடிக்கிறவன் பாக்கியவான், அவனா பாக்கியவான், நல்லா இருக்கான் சொல்றோம்ல. இது தேவனுக்கு விரோதமான வார்த்தை, தேவனுக்கு விரோதமான முரட்டு வார்த்தை. ஐந்தாவது வாசியுங்கள். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். நம்ம என்ன சொல்றோம், தீமை கட்டு கொள்ளடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் கொடுக்கறான், தீமை செய்யறான், நல்லா தானே இருக்கான். என்றைக்கும் வாயை திறந்து தீமை செய்யறவங்க நல்லா இருக்காங்க நீ சொல்லிட்டியோ, அன்றைக்கே நீதி உள்ள தேவனுக்கு விரோதமாக அவன் வாயை திறந்து விட்டாய். தீமை செய்யறவங்க நல்லா இருக்காங்கன்னு என்னைக்கு சொல்றமோ, அப்ப தேவனுக்கு கண் இல்ல, தேவனுக்கு நீதி இல்ல, தேவனுக்கு நியாயம் இல்ல, தேவன் கைகால் ஆகாதவர், தேவன் ஒண்ணுமே தீமை செய்யறவங்களை கண்டுக்க மாட்டாருன்னு ஒரு பெரிய பட்டியல உன் மனசுக்குள்ள சொல்லி முடித்து விட்டாய். அப்பந்தான் உன் வாயில தீமை செய்யறவங்க நல்லா இருக்காங்கன்னு வருது. தீமை செய்யறவங்க நல்லா இருக்கவே முடியாது. ரெண்டு கார் இருந்தா நல்லா இருக்காங்களா, பெரிய மைனர் செயின் போட்ட நாய் சங்கிலி மாதிரி கழுத்துல ஒரு சங்கிலியை போட்டா நல்லா இருக்காங்களா? பிரியமான ஒரு பெரிய மோதிரம், ஒரு 2 இன்ச்சுக்கு மோதிரம் போட்டுட்டா நல்லா இருக்காங்களா? யார் பாக்கியவான்கள்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தீமை செய்யறவங்க பாக்கியவான்கள் இல்லைங்க. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க, அவங்கள பார்த்து பரிதாபப்படுங்க. இதெல்லாம் தேவன் சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள். பிரியமானவர்களே வாசிங்க 6வது. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும், தேவனே டெஸ்ட் பண்றான்டா. ஆண்டவர் என்ன செய்வார் பாப்போம், நான் லஞ்சம் வாங்குவேன், ஆண்டவர் என்ன கையை உடைச்சிட்டாரு, லஞ்சம் வாங்கின கையெல்லாம் உடைச்சிட்டாரா, லஞ்சம் கொடுத்தவங்க கையை உடைச்சாரா, வாங்கினவங்க கையை உடைச்சாரா, அவங்க கைதான் வாங்குது அப்படின்னு பாக்குறோம் உலகத்துல. தேவனை டெஸ்ட் பண்ணி பாக்குறான், துணிகரமா பாவம் செஞ்சு பாக்குறான், ஆண்டவர் கிழிச்சிட்டாரா, அவனை பீறி போட்டாரா, என்ன பண்ணாரு தேவன், அவன் நல்லா தானே இருக்கான் என்று நீ சொல்லுவாயே ஆனால் நீ தேவனுக்கு விரோதமான கடின வார்த்தைகளை பேசுகிறார். 6 காரியங்களை பார்த்தோம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு. பிரியமானவர்களே, இப்படி நம்ம பேசுவோமே ஆனா இது தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கணக்கு வைக்கிறேன். மத்தேயு 12:36 வாசியுங்கள். மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யார்
எல்லாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நீ நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவித்தே ஆகும். நீ நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவித்தே ஆகும். ஒரு 20 பாயிண்ட் பெரிய மழை 10 நிமிஷம் கடகடன் எழுதுங்க பார்ப்போம். முதலாவது சீர்கேடான பேச்சு. சீர் கெட்ட, சீர்னா பெர்ஃபெக்ட், சீர் வரிசை. சீர்கேடான பேச்சு ஒரு மொழிபெயர்ப்பில் கீழ்த்தரமான பேச்சு. ரெண்டாவது கிளவிகள் பேச்சு. கிளவிகள் பேச்சு என்று சொன்னால் சில்லி, வெட்டி பேச்சு, குறிச்சிக்கோங்க, வெட்டி பேச்சு. மூன்றாவது வீண் பேச்சு. மூன்றாவது வீண் பேச்சு. எல்லாம் நம்ம வாசித்த பகுதியில் உள்ளது தொகுத்து இருக்கிற, எந்த பிரயோஜனம் கிடையாது. சும்மா உட்காந்து நின்று நின்று பேசிட்டு என்ன பேசுனீங்க, ஒன்றும் பேசல. இல்லை பாவி ஒன்றும் பேசாமலே ஒன்னாலும் பேசிக்கிட்டு இருந்தாடா. இல்லை இல்லை ஒன்றும் பேசல. என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்க, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா என்னடா பேசுனா, ஒன்றும் பேசலை. ஒன்றும் பேசாமல் அரை மணி நேரம் நின்று பேசியிருப்பான். பெரிய மகள் ரெண்டு குடிகார் குடிச்சிட்டு ராத்திரி தெருவில் நின்று பேசிக்கிட்டே இருக்க, பேசின உடனே ஒரு குடிகாரன் சொல்ல டைம் ஆயிடுச்சுனா வீட்டுக்கு போகிறேங்கிறான். இவன் அப்போ தான் அன்பு, குடிகாரனுக்கு இருக்க அன்பு விசுவாசிக்கு இருக்காது, அதனால் குடிக்க போயிடாதீங்க. குடிகாரன் சொல்கிறேன், பிரதர் உடனே தனியாக நான் எப்படி விடுவேன், நான் வந்து உன்னை வீட்டில் விட்டுறேன் பிரதர். உடனே அந்த ரெண்டு பிரதர்ஸும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு வாசல் நின்று ஒன்று ஒரு அரை மணி நேரம் ரெண்டு பேரும் பேசினான். பேசிட்டு வந்தோன்னா டைம் ஆயிடுது பிரதர், நான் வீட்டுக்கு போகிறேன்னே. நான் என்னை நன்றி கேட்டவனா, நீ என்னை வீட்டு வாசல் வரை கூட்டி கொண்டு விட்டேன், நான் உன்னை வந்து வீட்டுக்கு கூட்டி போகாம நான் உன்னை நடுவழியாக விட்டுருவேன், நான் வந்து உன்னை வீட்டில் விட்டுறேன்டா அப்படி இந்த குடிகாரன் பேசிக்கிட்டே அவன் வீட்டுக்கு போனான். இப்படி கடைசியில் விடியும் போது பார்த்தா ரெண்டு குடிகார பேரவர்களும் நடு ரோட்டில் இருந்து பேசிக்கிட்டே இருக்கான். அந்த குடிகாரனை பார்த்து என்ன பேசுனன்னு கேளுங்க. என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான், என்ன பேசுனீங்கப்பா இவ்வளோ நேரம், ஒன்றும் பேசலை. என்னடா பேசுன, சும்மா பேசணும். இங்கேயே நிறைய குடிகாரங்க அப்படி அங்கே நின்று பேசுவாங்க, அங்கே நின்று பேசுவாங்க, பாத்ரூம் விட்டு நின்று பேசுவாங்க, கையில் பிளேட்டை வச்சுட்டே பேசுவாங்க, கையில் சாப்பாடு எடுத்துகிட்டே பேசுவாங்க. என்னங்க பேசுனீங்க, ஒன்றும் பேச, வீண் பேச்சு. பெரியமானவர்களே கிளவிகள் பேச்சு, வீண் பேச்சு, புத்தியீனமான பேச்சு, அயுக்தமமான பேச்சு. அயுக்தம்னா யுக்தி, சென்ஸ், யுக்தி. அயுக்தினா புத்தி இல்லாத, சென்ஸ் இல்லாத. அயுக்தமான பேச்சு பாஸ்ட் விட்டுறேன். வம்பு பேச்சு, ஃபில்தி, இங்கிலீஷில் இருக்கு ஃபில்தி, இன்டீசன்ட். அப்படி டபுள் மீனிங்கில் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு யோ சொன்னால் புல்பிட்டு கட்டி போயிடும். பரியாச பேச்சு, கேலி, கிண்டல், நக்கல், பரியாச பேச்சு, பொல்லாத கெட்ட கடின பேச்சு. ஒருத்தர் ஹர்ட் பண்ணுற மாதிரி, இன்சல்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் அடித்து பேசுறது. பிரியமானவர்களே, ஒன்பதாவது கபட பேச்சு. உள்ள ஒன்று வச்சுட்டு அப்படியே வெளியே அப்படியே நெய் ஒழுகிற மாதிரி பேசுறது, கபடம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவ்வளோ விசுவாசிங்க, உண்மையே பேசுகிற விசுவாசிங்க. யோ அந்த சிஸ்டரை பார்த்தா சரியான அறுவை கேஸு, அவளை பார்க்கவே பிடிக்கல, அவளை பார்த்தா ஓடிப்படலாமான் இருக்கு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பெல் அடிக்கும், போய் திறந்தால் அந்த ஆண்டி வந்து நிற்பாங்க. ஆண்டி ஆண்டி உங்களை பார்த்தான் பேசிட்டு இருந்த ஆண்டி, உங்களுக்கு ஆயுசு 100 ஆண்டி, ஐயோ எப்படி சொல்ல, இப்போதான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்பாங்க. அடப்பாவி, என் தேவன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, இந்த பாவிகளுக்கு போக்கிட வேணும்னு தான் ஆண்டவர் நரகத்தையே உண்டாக்கியிருக்கிற. ஏன்னா அந்த பாவிகளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இப்படி கபடமா பேசுறதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போனா ஏசு கீழே வந்துருவாரு, பரலோகம் பரலோகமாவே இராது. இந்த பாவிகளுக்கும் ஒரு புகலிடம் வேணும்னு தான் ஆண்டவர் நரகத்தையே உண்டாக்கி. எவ்வளவு வஞ்சகமா அப்படியே உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வாயில தேன் ஒழுகிற மாதிரி, ஐயோ பாவம். கர்த்தர் கிருபை செய்வார். கட்டுக்கதைகள், கட்டுக்கதைகள்னா யானை கதை, பூனை கதை என்றால நம்மளாக கட்டி உருவாக்கி, கண்ணு வச்சு மூக்கு வச்சு அதை கொஞ்சம் ஜோடிச்சு பேசுறது. வாக்குவாதங்கள், பக்கவாதம்னா அப்படியே கை நின்றுக்கும், கால் அப்படியே நின்றுக்கும், அது வாதம். அப்படி வாய் நின்றுடுச்சுன்னா வாக்குவாதம், நான் சொன்னதை அப்படியே சொல்லி 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 அரைச்சிருவாங்க. வாக்குவாதம், சண்டைகளை பிறப்பிக்கும் தர்ப்பங்கள், ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்கள். தனக்கு தான் ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சிக்கிட்டு தனக்கு தான் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி பேசுறது, மாய்மாலை பேச்சு, பொய் பேச்சு, புறங்கூறுதல், பெருமையாய் பேசுகிறது, அவபக்தியான பேச்சு, அவ்விசுவாச பேச்சு,
தேவனுக்கு விரோதமான பேச்சு அவங்களை பின்னால் டைப் பண்ணி கொடுத்துட்றேன். பிரியமான 20 குறிப்புகள் நேரத்தை நான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பட 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 படன்னு எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 20 எப்படி சொல்லி முடிப்பேன்னு தெரியல. பிரியமானவர்களே, சொல்றேன், தேவ சமூகத்தில் இதை செய்கிற ஒருவர் ஆகிலும் கண்டிப்பா பரலோகத்துக்கு போகவே முடியாது. இன்றைக்கு தீர்மானம் பண்ணு. அப்படின்னா உம்மனா முஞ்சா இருக்கணுமா? பேசவே கூடாதா? நீ சோதோமுக்கு விலகி கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போ. அப்படின்னா நான் யார்ட்டு பேச மாட்டேங்க, ஓயில துண்டை கட்டிக்கிறேன், அப்படி இழுத்து கட்டிக்கிறேன், வேக மாட்டேன். அப்படி ஆண்டவர் இருக்க சொல்லல, ஆண்டவர் பேச சொல்றாரு, உனக்கு வாய் கொடுத்திருக்கிறாரு. பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசு, விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசு, கிருபையின் வார்த்தைகளை பேசு, ஆறுதலின் வார்த்தைகளை பேசு, இனிமையான வார்த்தைகளை பேசு. உபாகம் பின்னி உன்னதப்பட்டு 4:11 வசனத்துல வாசிக்கிறோம், மனவாட்டியின் வாயிலிருந்து தேன் ஒழுகுகிறது, அவன் நாவின் கீழே பாலும் தேனும் இருக்கிறது. நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசு, குடும்பங்களை இணைக்கிற வார்த்தைகளை பேசு, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசு, ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசு, பரிசுத்தத்துக்குள்ளே வழி நடத்துகிற வார்த்தைகளை பேசு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் ஊமையாயிராதீங்க, வாயில ஜிப் போட்டுக்காதீங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து விசாரிங்க, ஒருவரை ஒருவர் பலப்படுத்துங்க, ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்துங்க. நீ சோதோமை விட்டு விலகி நான் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போ. பேசுனா நான் ஜாடையா தான் பேசுவேன், பேசுனா வீண் கதை வெட்டி கதை தான் பேசுவேன், பேசுனா பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசுவேன் என்றல்ல. நான் பேசுற வார்த்தை அவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கணும், அவங்கள வாழ வைக்கணும், வீழ்ந்து போகிற குடும்பம் எளிமை நிக்கணும், அவங்க ஊழியம் செய்யணும், அவங்க கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. யாரும் ஊமையாராதீங்க, யாரும் ஊமையாராதீங்க. சமயம் வாய்க்குமான நீதிமொழிகள் 10 வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, சோதோமை விட்டு நான் காண்பிக்கும் மலைக்கு ஓடிப்போ. உன் ஜீவன் தப்ப நீ அழியாதபடிக்கு வீண் வார்த்தைகளை பேசி, வெட்டி வார்த்தைகளை பேசி, பரியாச வார்த்தைகளை பேசி, கிண்டல் வார்த்தைகளை பேசி, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம சும்மா பேசி 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 நீ அழியாதபடிக்கு, நீ நரகத்துக்கு போகாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு கிருபை உள்ள வார்த்தைகளை பேசு, பக்தி விருத்தியை உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசு, மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளை பேசு, இருதயத்தை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை பேசு, விழுந்து கிடக்கிறவனை எழும்பி நிற்கத்தக்க வார்த்தைகளை பேசு, நம்பிக்கை ஊட்டத்தக்க வார்த்தைகளை பேசு. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பாலும் தேனுமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, தேன் தண்டியா இருக்கவங்களை ஒல்லி ஆக்கிரும், ஒல்லியா இருக்கவங்களை புஷ்டி ஆக்கி பலமுள்ளவங்களை ஆக்கிருமா? உன் வாயிலிருந்து மருத்துவத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் வரட்டும், ஔஷதம் வரட்டும், டானிக் வரட்டும். உன் வாயிலிருந்து பாம்பின் விஷத்தை கக்காத, உன் வாயிலிருந்து பிரியமானவர்களே ஔஷதம் பறக்கட்டும். பேசுங்க. பக்தி விருத்தியை உண்டாக்காத கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து பிறக்கலாக இருப்பதாக. இவைகளை விட்டு விலகி ஓடி உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போனோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமையை நிற்போம். ஒருவேளை வழக்கத்தை விட இன்றைக்கு ஒரு 20 நல்ல சாட்சிகளை கேட்டோம். கர்த்தர் அருமையான சாட்சிகளை எழுப்பி தந்தனம். பிள்ளைகளுக்கு நல்ல ஜெயத்தை கொடுத்தா. பிரியமல்ல அருமையான மிஷினரி சாட்சிகளை கேட்டோம். சற்று நேரம் ஆயிருக்கலாம், குறிப்பு ஆழமா இதயத்துல எடுங்க. ஆண்டவரே, வீண் வார்த்தைகளினாலே ஒருவரே என்னை மோசம் போக்காதபடிக்கு நான் ஜாக்கிரதையாக இருக்க கிருபைத்தார். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலும் வந்து இப்போ பேசணும். சில பேய் வரும் உங்கள்கிட்ட, ஆராதனை முடிஞ்சோன்னு சில பிசாசு வரும். என்ன பாஸ்டர் சொல்லிட்டாரா, இனி நீ பேச மாட்டியா நீ அப்படின்னு ஒரு பேய் உங்கள்கிட்ட வரும். வந்து அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லுங்கள். பேய் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. சில பிசாசு வரும், சில குட்டிச்சாத்தான் வரும். ஏன் பாஸ்டர் என்ன தான் சொன்னார் அப்படின்னு நான் உங்களை அந்த உங்களை சொல்லலை, அந்த குட்டிச்சாத்தான தான் சொன்னேன். ஜாக்கிரதையா இருங்க. மனுஷ ரூபத்தில், விசுவாசிகள் ரூபத்தில் விசுவாசி கூட உங்ககிட்ட வரும். ஜாக்கிரதையா இருங்க. ஒருவரும் வீண் வார்த்தைகளால் உங்களை மோசம் பார்க்காதபடிக்கு எச்சரிக்கை. உங்களை யாரையும் பேச வேண்டாம்னு சொல்லலை. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இனிய உளவாக இன்னாது கூற, இனிய உளவாக நல்ல மற்றவங்களுக்கு பயன் தரக்கூடிய ஔஷதமாய் மருந்தாக இருக்கக்கூடிய, அருமருந்தாக இருக்கக்கூடிய, மற்றவங்களை பலப்படுத்தக்கூடிய, மற்ற குடும்பங்களை கட்டக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இனிய உளவாக இன்னாது கூட பிரயோஜனம் இல்லாததை பேசி கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு என்று ஐயன் வள்ளுவன் சொன்னான். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகளில் ஜீவன் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், வல்லமை இருக்கட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும்,
விழுந்து கிடக்கிறவர்கள் எழும்பட்டும், நம்பிக்கைற்றவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உதிக்கட்டும், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் சத்தியத்துக்குள்ள வரட்டும். பிரியமானவர்கள் எழும்புங்க, எழும்பி கட்டுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஆனால் வீண் வார்த்தை ஒன்றாகிலும் பிறக்காதபடி ஜாக்கிரதையா இருங்க. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் நீ கணக்கு கொடுக்கணும். அது மெய், அது மெய், மெய். இயேசு பொய் சொல்லலை, இயேசு சொன்னது சத்தியம். கண்டிப்பாக நீங்களும் நானும் நம்ம பேசுகிற எல்லா கூடாரத்தில் உட்காந்து, வீட்டில் உட்காந்து, டைனிங் டேபிளில் உட்காந்து, பெட்டில் உட்காந்து, ஹாலில் உட்காந்து, எங்கே உட்காந்து நீ பேசினாலும் நீ பேசின எல்லா வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும், ஜெபம் பண்ணுவோம்.